கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகரில் மழையின் காரணமாக 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், தற்பொழுது 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. பொதுமக்கள் எந்த அளவிற்கு அவதிப்பட்டு வருகிறார்கள்? மேலும் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்க மாவட்டம் நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம் பிரபாவதி. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக லேசானது முதல் மிதமான வரையிலான மழை அவ்வப்பொழுது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று காலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வானம் வேகமூட்டமாக காணப்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மாவட்டம் முழுவதும், அதாவது குறிப்பாக நெடுங்கல், போச்சம்பள்ளி, பெனுகொண்டாபுரம், கிருஷ்ணகிரி, பாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. இந்த கனமழையின் காரணமாக காவேரிப்பட்டினம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர் மிட்டல்லி பகுதியில் அதிக அளவு கனமழை பெய்ததன் காரணமாக சுமார் அதாவது இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வருகின்றன. இதில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அதாவது சுமார் 5 அடிக்கும் மேலாக தண்ணீர் புகுந்தது. இந்த சூழ்நிலையில் அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் இந்த தண்ணீர் வெளியேற முடியாமல் இருந்ததினால், அதாவது ஆக்கிரமிப்புகள் அதிக உள்ள காரணத்தினால் கால்வாய்கள் தண்ணீர் வெளியே செல்ல முடியாமல் மிகவும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதாவது சுமார் காலை முதலே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இப்பகுதி மக்களின் மிக பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது பிரபாதி. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 123 மில்லிமீட்டர் மழையும், அதாவது போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 97 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அதாவது மாவட்ட நிர்வாகம் தற்பொழுதுதான் இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும், அதாவது நேற்று முதலிருந்து காலை 9 மணி வரையிலும் எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமோ அதாவது வருவாய்த்துறை சார்பிலோ எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.